வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசின் வேலைவாய்ப்பான ஆவின் நிறுவனத்தில் மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூஸ் யூனியனில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது என்ன பதவின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியனுங்கிற பதவிக்கு தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இது என்னென்ன பதவி, எவ்வளோ காலி பணியிடம், என்ன சம்பளம் போன்ற முழு தகவலையும், இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிக்கிறேங்கிற தகவலையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் உங்கள் மொபைலுக்கு ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி வராது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதுவரை பாருங்கள். தவறாமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அப்ளிகேஷனோட ஃபார்மெட்டு தான் இது. இதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப்பில் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ இதுதான் அப்ளிகேஷனோட ஃபார்மெட் இந்த பதவிக்கு, டெக்னீஷியன்கிற பதவிக்கு. ஸோ இதில் கொடுக்குற டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிடுங்க. டெக்ளரேஷனை சிக்னேச்சர் சைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் த சர்டிஃபிகேட், இந்த எல்லா சர்டிஃபிகேட்டையும் என்க்ளோஸ் பண்ணணும். டிமாண்ட் ட்ராஃப்ட்டையும் என்க்ளோஸ் பண்ணணும். செல்ஃப் அட்ரஸ்டு என்வெலப், சுய முகவரி இட்ட தபால் உரை, 3 நம்பர் கேட்டிருக்காங்க. 27x11 சைஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 கேட்டிருக்காங்க. ஷுட் பி என்க்ளோஸ் அலாங் வித் அப்ளிகேஷனோட என்க்ளோஸ் பண்ணி என்க்ளோஸ் பண்ணியிருக்கணும் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் பதவி பற்றி விவரங்கள் சொல்கிறாங்க. முதல்ல பதவி பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற பதவிக்கு இதுக்கான சம்பளம் 19500 இருந்து 62000 சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் டேன் ப்ரியாரிட்டியில் 1, எஸ்சிஏ உமன் கேண்டிடேட் அந்த விவரங்கள், வேகன்சிஸோட விவரம், ப்ரியாரிட்டியோட விவரங்கள் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிஐ ட்ரேட் ஆஃப் எலக்ட்ரிஷியன் ட்ரேட் வந்து நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் அண்ட் லைன்மேன் ஒயர்மேன் பி கிரேட் லைசன்ஸ் வந்து அதுக்காக விவரம் வச்சுருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் சி லைசன்ஸ் வைத்திருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். அதாவது 10th படித்தவர்கள், ஐடிஐ படித்தவர்கள் டிப்ளமோ பி லைசன்ஸ் ஆர் சி லைசன்ஸ் வச்சுருக்க விண்ணப்பிக்க முடியும். இரண்டாவது பதவி டெக்னீஷியன் ஆப்ரேஷனுங்கிற பதவிக்கு 19500 இருந்து 62000 வரைக்கும் சேலரி. இதற்கும் பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் விவரம் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பதவிக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி வைஸ் விவரங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எஸ்எஸ்எல்சி வித் ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து முடிச்சிருக்கணும். ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் ஃபிட்டர் டெய்ரி மெக்கானிக் எலக்ட்ரிஷியன் ஒயர்மேன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வித் என்டிசி ஆர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் சம்மந்தம் படித்தவர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அனுபவங்கள் பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ ஃப்ரெஷ் கேண்டிடேட் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து மூன்றாவது பதவி டெக்னீஷியன் ரெஃப்ரிஜரேஷன், இதுக்கும் 19500 இருந்து 62000 வரைக்கும் சேலரி, 2 காலி பணியிடங்கள். இதற்கு எஸ்எஸ்எல்சி அல்லது இதற்கு இணையான படிப்பு படித்தவர்கள், ஐடிஎஸ் சர்டிஃபிகேட் இன் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் மெக்கானிக் வித் என்டிசி நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அல்லது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தவர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். நான்காவது பதவி டெக்னீஷியன் பாய்லருங்கிற பதவிக்கு 19500 இருந்து 62000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதற்கான காலி பணியிடங்கள் 1, ஜென்ரல் டென் ப்ரியாரிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 8th ஸ்டாண்டர்ட் அல்லது பாய்லர் அட்டண்டட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க, கிரேடு 2 அண்ட் 3 வச்சுருக்கவங்க வந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் தகவல் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ஃபார் ரெக்யூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அஷ் ஆன் 1/7/2019 அன்னைக்கு ப்ளீஸ் ரெஃபர் என்க்ளோசர் 1 கேட்டரைஸ் செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயதுலேருந்து மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 35 வயது வரை இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். எம்பிசி டிஎன்சி பிசிக்கு 32 வயது வரை இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஓசிக்கு 30 வயது இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் டு பி சென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஆள் வந்து ஒரு நபர் ஒன் இஃப் ஏ கேண்டிடேட் ஆர் எலிஜிபிள் ஃபார் மோர் தென் 1 பதவிக்கு மேலே விண்ணப்பிக்க இருக்கும் தனித்தனி இப்போ கவரில் தான் அனுப்பணுங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த கவரோட ஃபார்மெட்டில் எப்படி இருக்கணும் மேலே பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்க மேலே கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் எழுதியிருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ அனுப்ப வேண்டிய அட்ரஸ்ஸு ஃப்ரம் வந்து நீங்கள் இதில் மாதிரி ஏழை எழுதிக்கங்க, அதோட விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டெக்னீஷியன் கேட்டகரி செலெக்ஷன் வில் பி பேஸ்டு ஆன் மார்க் வந்து பொறுத்து தான் வந்து தேர்வு செய்ய போகிறாங்க அப்படிங்கிற விவரங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய மார்க் அடிப்பில் அகாடமிக் கோலேஜில் என்ன வாங்கியிருக்கீங்க அதோட மார்க் அடிப்படையும் ஓரல் டெஸ்ட் மார்க்கு மூலியமாக தான் தேர்வு செய்ய போகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க் அப்டைன் இந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 30 மார்க்குக்கும், மார்க் அப்டைன் இந்த ப்ரிஸ்கிரிப்ட் குவாலிஃபிகேஷன் மேக்ஸிமம் 50 மார்க்குக்கு வந்து அதில் எடுத்துக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 மார்க் வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் நீங்கள் படித்து எடுத்துக்கிறாங்க. ஓரல் டெஸ்ட்டில் 10 மார்க். ஸோ டோட்டலாக அவங்க பார்த்திங்கன்னா 100 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து அந்த ஓரல் டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அனெக்சரில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி கேண்டிடேட்னு சொல்லி அப்ளிகேஷனுக்கும் குவாலிஃபிகேஷன் தமிழ் ஊதியத்தில் படித்தவருக்கு விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் யார் கொடுத்துருக்கணும், ப்ரியாரிட்டியில் கிளைம் பண்ணுறவங்க, இது சம்மந்தமான விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் வந்து காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் வச்சுருக்கேன், இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன காரணத்தினால பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலும் கொடுத்துருக்காங்க.
மினிமம் மார்க்ஸ் ப்ரிஸ்கிரிப்டு ஃபார் செலெக்ஷனோட விவரங்களும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேமெண்ட் ஆஃப் டிஏடிஎம் பார்த்திங்கன்னா கேண்டிடேட் நாட் வந்து இதுக்கு வந்து இன்று ட்ராவலிங் அலவன்ஸ் எல்லாம் கிடையாது, என்எஸ் அலவன்ஸ் கிடையாது சொல்லியிருக்காங்க. ப்ரொபோஷன் ஃப்ரீடை பற்றி சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் செலக்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட் டு த போஸ்ட் அண்டர்கோர் ப்ரொபோஷன் ஃப்ரீடை பற்றி சொல்லியிருக்காங்க. அட் எனி டைம் பிஃபோர் டு எண்ட் ஆஃப் த ப்ரிஸ்கிரிப்டு பீரியட் ஆஃப் ப்ரொமோஷன் த ப்ரொபோஷன் ஆஃப் த கேண்டிடேட் அப்பாயின்ட் மேபி டெர்மினேட்டட் அண்ட் ஹீ மேபி டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த சர்வீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விவரங்கள் முழுவதும் படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பதவிக்கு விண்ணப்பிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் என்னென்ன இன்க்ளூஸ் பண்ணணும், எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கான எவிடன்ஸு, எஸ்எஸ்எல்சி, ஹையர் டிசி, இது மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அது அதனோட எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபி, எஸ்எஸ்எல்சி இருந்தாலும் சரி, ஹையர் செகண்டரி, டிப்ளமோ, டிகிரி, ஐடிஐ எதுவாக இருந்தாலும் உங்களோட தகுதிக்கான சான்றிதழ் வச்சுருங்க. டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருந்தாலும் அதையும் இன்க்ளூஸ் பண்ணுங்கன்னு விவரங்கள் சொல்லியிருக்காங்க. தமிழ் மீடியமாக படித்தவர்களாக இருந்தாலும் அதுக்குரிய சர்டிஃபிகேட், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இன்க்ளூஸ் பண்ணுங்கள். இது போன்ற டிரைவிங் லைசன்ஸ், இது போன்ற விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. டிஃபரெண்ட் ஏபிள்டு பர்சனாக இருந்தால் அதுக்குரிய பிரியாரிட்டி சர்டிஃபிகேட்டு, தமிழ் மீடியத்தில் படித்தா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, அந்த மாதிரி தமிழ் போஸ்ட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து எப்படி இருக்கும்னு நிறைய பேர் தெரியாது. ஸோ அந்த ஃபார்ம் மட்டும் கொடுத்துருக்காங்க, இதை பிரிண்ட் எடுத்து வேணால் சைன் பண்ணி கையெழுத்து வாங்கி நீங்கள் அனுப்பலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, டிடி பற்றி அமௌண்ட்டை பற்றி அந்த டீட்டெயில் இதில் இல்லை. ஸோ அஃபிஷியல் சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா டிடியோட அமௌண்ட்டை பற்றி எதுவுமே இங்கே சொல்லலை. அஃபிஷியல் சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். எல்லாருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல விளையாட்டோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.